அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி கோவிலில் 2022 நடக்க உள்ள ஆடித்தபசு திருவிழா பற்றின தகவலை நம்ம பார்க்கலாம். தென் தமிழகத்தோட மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி கோவிலும் ஒன்று. சிவபெருமான் ஆடித்திங்கள் உத்திராட நன்னாளில் கோமதி அம்பாளுக்கு சங்கர நாராயணராகவும் சங்கரலிங்க மூர்த்தியாகவும் காட்சி கொடுத்தார். இத்தகைய அரிய நிகழ்ச்சியை ஆடித்தபசு திருவிழாவாக பக்தர்களால் தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆடித்தபசு திருவிழா தொடர்ந்து 12 நடைபெற உள்ளது. இந்த விழா நாட்களில் சுவாமி மற்றும் அம்பாள் காலை மாலை இரு வேளைகள்லையும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வர்றது வழக்கமாக இருந்துட்டு வருது. அதன்படி இந்த 2022 ஆடித்தபசு திருவிழாவிற்கான கொடியேற்றம் ஜூலை மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமையன்று காலை கோமதியம்மன் சன்னதி முன்பு அமைந்துள்ள கொடிமரத்தில் அதிகாலை 5 முதல் 6 நடைபெற உள்ளது. இந்த கொடியேற்ற விழாவை முன்னிட்டு கோவில் பிரகாரத்தில் சிறப்பு நாதஸ்வர இன்னிசை, தேவார இன்னிசை, பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. இந்த ஆடித்தபசு திருவிழாவோட முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் 9 ஆகஸ்ட் 8 திங்கட்கிழமையன்று காலை 9 நடைபெற உள்ளது. சிகர நிகழ்ச்சியான ஆடித்தபசு திருவிழா 11 ஆகஸ்ட் 10 புதன்கிழமையன்று நடைபெற உள்ளது. புதன்கிழமையன்று மாலை 5:30 மேல் சிவபெருமான் கோமதி அம்பாளுக்கு சங்கர நாராயண சுவாமியாக ரிஷப வாகனத்தில் தபசு காட்சி கொடுக்கிறார். அன்று 12 சிவபெருமான் கோமதி அம்பாளுக்கு சங்கரலிங்க சுவாமியாக யானை வாகனத்தில் காட்சி கொடுக்கிறார். 2 பிறகு 2022 நடைபெறக்கூடிய சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயணர் கோமதி அம்பாள் ஆடி தபசு திருவிழாவில் நாமும் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெறுவோம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.